சரி ஓகே ஓகே நீங்க டுடே கிளாஸஸ்ல வந்து பார்த்தா யூனிட் 8 யூனிட் 8 பார்க்கறோம் அடுத்த செஷன்ல வந்து யூனிட் 9 பார்க்கலாம் த யூனிட் 8 ல நம்ம இப்போ வந்து சங்க காலம் ஒரு பொற்காலம் இலக்கிய சான்றுகள் அப்படினு ஒன்னு பார்க்க போறோம் ஏற்கனவே தமிழ் இலக்கிய வரலாறுதான் பார்த்தோம் அடுத்து வந்து தமிழ் மொழியின் பழமையும் சிறப்பும் பார்த்திருக்கோம் இலக்கிய சான்றுகள் இலக்கிய சான்றுகள் அடுத்து வந்து சங்க காலம் ஒரு பொற்காலம் யூனிட் 8 பொறுத்தவரையும் தமிழ் ரிலவெண்டா தான் வரும் பிரியங்கா தமிழ் ரிலவெண்டா தான் வரும் சங்க காலம்னா என்னன்னு பார்த்தோம் ஏற்கனவே நம்ம சங்க காலம் சங்கம் ஏஜ் இல்லையா எட்டு தொகையும் பத்து பாட்டும் தட் மீன் 17 மேற்கணக்கு அப்போ நம்மளுக்கு தொன்மை சிறப்பு பாருங்க சங்க காலம் ஒரு பொற்காலத்துல அதுல நமக்கு கிடைத்திருக்கு தமிழ் நூல்களில குறிப்பா தொல்காப்பியமும் சங்க இலக்கியமே தொன்மை வாய்ந்தவ புரியுதா தொல்காப்பியமும் சங்க இலக்கியம் தான் நம்மளுக்கு கிடைச்சதுலே தொன்மையானது அப்ப தமிழில் கிடைச்ச பழைய அது தொன்மையான நூல் எதுனா இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம் அதே இலக்கிய நூல்னா சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் தான் என்னன்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் அது வந்து 17 மேல் கணக்குன்னு சொல்றாங்க ஓகே கிளியர் அப்ப இவை பிற நாட்டின் தாக்குதலால் தோண்டியவை அல்ல எது தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் மற்ற நாட்டில இருந்து எந்த ஒரு தாக்கத்திலும் ஏற்படல அடுத்தது மக்கள் வாழ்க்கை நின்று தாமே நம்ம மகிழ்ந்து எழுந்தவை எது இந்த சங்க கால இலக்கியங்கள் இலக்கியம் இலக்கணமும் மக்கள் அனுபவித்து குறிப்பாக ஒரு இலக்கணம் தோன்றும்னா அதுக்கு முன்னாடி இலக்கியம் இருந்திருக்கணும் அப்ப நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட மிக தொன்மையான பழமையான இலக்கியம் எதுனா தொல்காப்பியம் இலக்க சாரி இலக்கியம் இலக்கியம் வந்து சங்க இலக்கியம் இலக்கணம் தான் தொல்காப்பியம் இலக்கணம் தொல்காப்பியம் சரி அப்போ பண்டைய கால தமிழ் மக்கள் இயற்கையோடு இயந்த இன்ப வாழ்க்கை நடத்துறாங்க இயற்கையோடு வாழ்றாங்க அதனாலதான் அன்பின் ஐந்தினைன்றாங்க திணைப்பாடுல வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னெல்லாம் சொல்றாங்க அப்போ பண்டைய கால தமிழ் மக்கள் இயற்கையோடு இயந்த இன்ப வாழ்க்கை நடத்துறாங்க வாழ்க்கையின் பிரதிபலிப்பு தான் சங்க நூல்கள் மக்கள் வாழ்ந்து இயற்கையோடு குறிப்பா இயற்கையோடு இயந்த இன்ப வாழ்க்கை வாழ்ந்தாங்க பத்தியா அதனுடைய பிரதிபலிப்பு தான் சங்க இலக்கியம் அதான் சங்க நூல்கள் இப்ப சங்க நூல்களை எட்டு தொகையும் பத்து பாட்டு நூல்களை இன்றி அவருக்கு முற்பட்ட தொல்காப்பியம் எட்டு தொகை பத்து பாட்டு தொல்காப்பியம் இதெல்லாமே நம்மளுக்கு தொன்மையான சான்று இதுல அகம்புறம் அகம்புறம்னா என்ன சங்க இலக்கியங்கள் அனைத்துமே எப்படி இருக்குன்னா அகம் புறம் என்னும் இரு பெரும் பிரிவுகள் அடங்கும் இல்லையா அகம் எக்ஸாம்பிள் எட்டு தொகை எடுத்துக்கிட்டா ஐந்து நூல் அகத்தை பத்தி சொல்லும் ரெண்டு வந்து புறத்தை சொல்லும் ஒன்னு அகமா புறமான்னு சொல்லும் அப்போ சங்க இலக்கியங்கள் அனைத்துமே எப்படி இருக்குமா அகம் புறம் என்னும் இரு பெரும் பிரிவுகள் அடங்கும் குறிப்பாக வாழ்க்கையின் உயிர் நாடியாக வாழ்க்கையின் உயிர் நாடியாக காதலும் போரும் சங்க பாடல்களில் சித்தரிக்கப்படுகின்றன அதனாலதான் அகத்திணையில அன்பின் ஐந்தினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தலைவனுக்கும் தலைவிக்கும் நடக்கிற அந்த உறவுகளை பத்தி சொல்றது ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா புறத்திணைனா போர்களை பத்தி எல்லாம் சொல்றது அப்ப காதலும் போரும் சங்க பாடல்களில் சித்தரிக்கப்படுகின்றன குறிப்பா எட்டு தொகை எடுத்துக்கிட்டா அந்த எட்டு தொகைகள் எட்டு தொகைன்னா என்ன எட்டு நூல்கள் எட்டு தொகை நூல்கள் அதுல நற்றிணை குறுந்தொகை ஐங்குறு நூறு கலித்தொகை அகநானூறு என்னும் ஐந்தும் அகத்திணை நூல்களா நற்றிணை எழுதிக்க நற்றிணை குறுந்தொகை ஐங்குறு நூறு நற்றிணை குறுந்தொகை ஐங்குறு நூறு கலித்தொகை அகநானூறு என்னும் ஐந்தும் அகத்திணை நூல்களே ஓகேங்களா மீதி ரெண்டு நற்றிணை வந்துச்சு குறுந்தொகை வந்துச்சு ஐங்குறுன்னு வந்துச்சு கலித்தொகை மீதி வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுல புறநானூறு இல்லையா பதிற்று பத்து இது ரெண்டுமே புறத்தின பரிபாடல் வந்து அகமா புறம் இட்ஸ் கிளியர் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாமே பொது அறிவிலும் தெரிஞ்சுக்கணும் தமிழ் பாடத்தை இது சங்க எட்டாவது யூனிட் வந்து தமிழோடு தொடர்புடைய பாடம் இப்ப நம்ம பாக்குறது வந்து சங்க இலக்கியம் பாக்குறோம் அடுத்து பாருங்க பத்து பாட்டுல முல்லை பாட்டு பட்டினப்பாலை தவிர முல்லை பாட்டும் பட்டினப்பாலை தவிர ஏனைய ஏழும் புறப்பாடலாம் முல்லை பத்து பாட்டுல பத்து நூல் அந்த பத்து நூல்ல முல்லை பாட்டு பட்டினப்பாலை தவிர ஏனைய ஏழும் புறப்பாடலாம் இவற்றுள் ஆற்றுப்படை நூல்கள் ஐந்துள்ளன
ஆற்றுப்படை இல்லையா? ஆற்றுப்படைனா பரிசில் பெற்ற கலைஞன் ஒருவன் பெறாதவருக்கு அறிவு கூறி என்ன பண்ண அறிவுறுத்தி ஆற்றுப்படுதான் ஆற்றுப்படைங்க. பரிசு வாங்கின ஒருத்தர் நல்லா கவனிக்கணும், பரிசில் பெற்ற கலைஞன் ஒருவன் என்னமா பெறாதவருக்கு பரிசு வாங்காதவருக்கு அறிவுறுத்தி ஆற்றுப்படுதல் அதுதான் ஆற்றுப்படை. அது புறத்துறைக்குள் சிறந்தாக போற்றப்படுகிறது. அப்போ ஆற்றுப்படை நூல்கள்லாம் புறத்துறை புறத்தினை, தட் மீன் புறத்துறைக்குள் சிறந்ததாக போற்றாங்க. குறிப்பா வேந்தர்கள் கலைஞர்களை போற்றி திறம் ஆற்றுப்படைகளால் தெளிவாக புலம்படுதான். வேந்தர்கள், வேந்தர்னா யாரு? அரசன். அரசனை போய் பாழ்ந்து பாடல் புரியுதுங்களா? அப்போ வேந்தர்கள் கலைஞர்களை போற்றிய திறம் ஆற்றுப்படைகளால் தெளிவாக சொல்றாங்க. அடுத்தது இதே நம்ம குறிப்பா அந்த ஐந்தினை பார்த்தோம் இல்லையா, இதுக்கு வந்து உரி பொருளின் சிறப்பை பத்தி சொல்லியிருக்கு நம்முடைய தமிழ் இலக்கியம் தான். குறிப்பா சங்க இலக்கியம், சங்க இலக்கியத்துல குறிப்பா வந்து பார்த்தோம் இல்லையா அன்பின் ஐந்தினை பார்த்தோம் இல்லையா, முதல் பொருள், உரி பொருள், கரும்பொருள் எல்லாம் சொல்றாங்க புரியுதா? அப்ப உரி பொருள்னா என்ன பாருங்க, முதற் பொருள், கரும்பொருள், உரில் பொருள் என மூன்றும் அகப்பொருள் பாடல்களுக்கு இன்றியமையானதான். அகப்பொருள் பாடல்களுக்கு இந்த மூன்றுமே முக்கியம், படிச்சிருப்பீங்களா? முதல் பொருள்னா என்ன, நிலமும் பொழுதும் கரெக்டா. கரும்பொருள்னா தெய்வம் உள்பட்ட 14 இதுல வந்து சொல்லுவாங்க ஓகேவா. அப்போ முதற் பொருள், கரும்பொருள், உரி பொருள் என்னும் மூன்றும் அகப்பொருள் பாடல்கள் இன்றியமையானதான். அகப்பொருள் பாடல் ரொம்ப இன்றியமையானது. முதல் பொருள், கரும்பொருள், உரி பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் குறிஞ்சி மலையும் மலையை சார்ந்த இடம் ஆமாவா? அப்ப அவங்களுடைய முதற் பொழுது மலை, காலம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எந்த காலத்துல அவங்க வாழ்ந்தாங்க புரியுதா? அதெல்லாம் சொல்றதுதான் முதல் பொருள், கரும்பொருள், உரி பொருள். இப்ப நிலமும் பொழுதும் முதல் பொருள், நிலமும் பொழுதும் முதல் பொருள். அதே நேரத்துல தெய்வம், உணவு, மரம், விலங்கு, தொழில், யாழ், பண், மலர், பறவை முதலியன கரும்பொருள். தெய்வம், உணவு, மரம், விலங்கு, தொழில், யாழ், பண், மலர், பறவை மொத்தம் 14 பேர்ல வரும் முதலியன கரும்பொருள் ஆகும் ஓகேங்களா. அடுத்தது உரி பொருள் இவ்விரண்டையும் பின்னணியாக கொண்டு விளங்குகிறது. உரி பொருள் வந்து பார்த்தோன்னா இந்த நிலமும் பொழுது பிளஸ் வந்து கரும்பொருளோட பின்னணியாக என்னவா கொண்டு விளங்குவதுதான் உரி பொருள். எக்ஸாம்பிள் வந்து குறிஞ்சி அப்படின்னா புணர்தல், புணர்தல் நிமித்தம். குறிஞ்சி தினைக்கு என்னவா உரி பொருள், புணர்தல், புணர்தல் நிமித்தம். பாலை பிரிதல், பிரிதல் நிமித்தம். அடுத்து முல்லை இருத்தல், இருத்தல் நிமித்தம். மருதம், மருதுக்கு வந்து ஊடல், ஊடல் நிமித்தம். ஈவன் வந்து நெய்தல், இரங்கல், இரங்கல் நிமித்தம். மீண்டும் சொல்ற பாருங்க, புணர்தல், பிரிதல், இருத்தல், ஊடல், இரங்கல். இது வந்து எப்படின்னா குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் எனும் ஐந்தினுக்கு உரிய உரி பொருள். புணர்தல், பிரிதல், இருத்தல், ஊடல், இரங்கல். இந்த முதல் பொருள், கரும்பொருள், உரி பொருளே உரி பொருள் தான் சிறந்ததாக கருதுறாங்க புரியுதுங்களா. அப்ப இயற்கையாக இயற்கையை பாடும் மரபினை சங்க இலக்கியங்கள் காண இயலாது. இயற்கையாக இயற்கையை பாடும் மரபினை சங்க இலக்கியங்கள் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது ஓகேங்களா. அப்ப முதற் கரு உரி பொருள் என்ற மூன்றே நூவலும் காலை முறை சிறந்தனவே பாடலும் பயின்றவை நாடும் காலை எப்படி என்று பாடல் ஒண்ணு மேற்கொள்ள சொல்லுது ஓகேவா. அடுத்து தன்மை நெகிழ்ச்சி. இந்த தன்மை நெகிழ்ச்சினா என்னன்னா இல்லது புனைதல் என்பது சங்க இலக்கியத்தில் காண முடியாது. இல்லது புணர்ந்து சங்க இலக்கியத்துல பார்க்க முடியாது. அதாவது உள்ளதை உள்ளவாறு கூறி சங்க புலவர்கள் மனநிறைவு பெற்றனர். இந்த உண்மை நிகழ்ச்சி அழகுபட கூறி அழகுணர்வை வெளிப்படுத்துறாங்க அதுதான் தன்மை நெகிழ்ச்சி. தன்மைனா என்ன, இல்லது புனைதல் என்பதனை சங்க இலக்கியத்துல இல்லாத சொல்ல மாட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உள்ளதை உள்ளவாறு கூறி குறிப்பா சங்க கால புலவர்கள் மனநிறைவு பெற்றிருக்கிறாங்க. அப்ப உண்மை நிகழ்ச்சிகளை அழகுபட கூறி அழகுணர்வை வெளிப்படுத்திருக்கிறாங்க ஓகேங்களா. இதெல்லாம் சங்க இலக்கிய சான்றுகளில குறிப்பா சங்க இலக்கியத்துடைய பெருமை. குறிப்பாக திரவா கண்ண சாய் செவி குருளை கரவா பால் முளை கவர்தல் நோனாது புனின்று நாய் குறைக்கும் புல்லென அட்டில் என்பது வறுமை பற்றிய தீட்டிய சித்திரமாகும்.
இது வந்து தன்மை நவீச்சில சொல்லியிருக்கிறாங்க, காதல கேட்டுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அதே சங்க இலக்கியத்துல ஊமை திறன் நல்லா இருக்கான். ஊமை திறன் என்னன்னா குறிப்பாக வினை, வினை என்ன செயல், பயன், மெய், உரு என்னும் நான்கின் அடிப்படையில் ஊமைகளை அமைத்தனர் எங்க சங்க இலக்கியத்துல. குறிப்பா ஊமை திறன் எப்படி அமையுமா? நம்பர் ஒன் வினை, வினையில நம்பர் டூ பயன், மூணாவது மெய், மூன்றாவது உரு. இந்த நாலுதான் வந்து பாத்தீங்கன்னா ஊமை திறன் அமைச்சு என்னவா என்க நான்கின் அடிப்படையில் ஊமைகளை அமைத்தனர். அது குறிப்பா உயர்ந்த பொருள்களை ஊமையாக சொல்லுவாங்க சங்க இலக்கியத்துல. உயர்ந்த பொருள்களை புரியுதா? இது நோட்ஸ் அனுப்புறேன், தேடிங்க, ஃபர்ஸ்ட் படிங்க. சரி, அதுல பாருங்க, தாமரை தந்தாது ஊதி மீமிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல புரியமன்ற புறையோர்கேன்மை அப்படின்ற ஒரு மேற்கோள் நற்றினை பாடல இருக்கான். அப்போ தலைவனின் நட்பின் திறத்திற்கு உயர்ந்த சந்தன மரத்தில் தொகுத்த தாமர மலர்த்தேனை ஊமையாக காட்டுகிறார். அப்ப மெயினா ஊமையிலே வந்து உயர்ந்த பொருள் கலையே, குறிப்பா உயர்ந்த பொருள்களே தான் ஊமையாக சொல்வாங்கன்றார். புரியுதுங்களா? அப்ப தலைவனின் நட்பின் திறத்திற்கு உயர்ந்த சந்தமனத்தில் தொகுத்த தாமரை மலர்த்தேனை ஊமையாக காட்டுறாங்க. அப்ப தலைவி உயர்ந்த பொருளை ஊமையாக காட்டும் அழகை இங்க பாக்கலாம் நாம இல்லையா? அப்ப வெளிப்படையாக அன்றி எப்படி இருக்குமா அந்த ஊமையெல்லாம்? உள்ளுரையாகவும் ஊமம் கூறுதல் சங்க பாடலே தனி அழகாம். உள்ளுரை, உள்ளுரைனா உள்ள ஒரு உள்ள ஒண்ணு வச்சு வெளிக்காட்டுவாங்க. உள்ளுரை இதெல்லாம் இலக்கிய உத்தி, உள்ளுரை இறைச்சி இதெல்லாம். அப்ப பாத்தீங்கன்னா சங்க பாடல்ல வெளிப்படையாக அன்றி உள்ளுரையாகவும் ஊமை சொல்லுவாங்க, வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. இது சங்க பாடின ஒரு தனி அழகா. அப்ப கலனி மாத்து வினைந்துரு தீம்பளம் பழன வாழை கதுவும் ஊரன், இதுல வந்து உள்ளுரை பொருள் அமைந்து காணப்படுதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, உயர்ந்த கோட்பாடுகள், குறிப்பா வந்து உயர்ந்த கோட்பாடு, உயர்ந்த கோட்பாடுகள். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு, புறநானூற்றுல உயர்ந்த கோட்பாடை எதை சொல்ல நம்ம இந்த சங்க இலக்கியத்துல சொல்லப்பட உயர்ந்த கோட்பாடுல புறநானூறு ஒன்று இடம்பெற்றிருக்கு. கனியன் பூங்கானுடைய மேற்கோளை சொல்லாமா? என்ன கனியன் பூங்கானுடைய மேற்கோள்? யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் உயர்ந்த கோட்பாட்டை சங்க இலக்கியங்கள் வெளிப்படுத்துகிறதா. அப்போ சங்க இலக்கியங்கள உயர்ந்த கோட்பாடுகள் இருக்கிறது. சங்க இலக்கியங்களில குறிப்பாக என்னமா ஊமையை சொல்லுனா உயர்ந்த பொருளை சொல்லுவாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஊமை வெளிப்படையாக இல்லாம உள்ளுரை ஊமையுமே காட்டுவாங்க. இதெல்லாம் சங்க இலக்கியத்துடைய தனி சிறப்பை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா உயர்ந்த கோட்பாடுகளை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் உயர்ந்த கோட்பாட்டை சங்க இலக்கியம் வெளிப்படுகிறதா. அதே நேரத்துல மக்களின் சிறப்பால் தான் நாடு உயர்கிறது என்பதனை இது க்வெஸ்சன் குரூப் ஒன்ல இப்ப கேட்டாங்க. மக்களின் சிறப்பால் தான் நாடு உயர்வு பெறு என்பத அதே புறநானூற்று பாடல அவ்வியார் பாடல்ல பாருங்க, நல்லை வாலிய நிலனே. புரியுது? அப்படின்னா என்ன, மக்கள் மக்கள் இருக்காங்களே, ஆடவர் இருக்காங்களே, மக்களுடைய சிறப்பால் தான் ஒரு நாடு உயர்வு பெறுகிறது என்பதை உயர்ந்த நம்ம கோட்பாடாக அந்த மேற்கோள் என்னமா எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி வாலிய நல்லை வாலிய நிலனேன்னு சொல்றாங்க. புரியுதா? எவ்வளி நல்லவர் ஒரு குடிமக்கன், குறிப்பாக மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதான் அந்த நாட்டினுடைய சிறப்பு. புரியுதுங்களா? அதான் மேற்கோள் பாருங்க, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனே அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களின் சிறப்பால் தான் நாடு உயர்வு பெறுகிறது என்பத உயர்ந்த கோட்பாடாக இந்த சங்க இலக்கியம் எடுத்துரைக்கிறதா. முதல்ல பார்த்தோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இல்லையா, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு திருக்குறள் சொல்லுது இல்லையா. அதே மாதிரி முந்தையிருந்து நட்டோர் கெடுப்பின், முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின், நஞ்சு நஞ்சு முன்பவர் நனிநாகா கரிகர் என்ற அக்கால மக்களின் பண்பாட்டை சிறப்பெல்லாம் பார்க்கிறோம். அப்ப பார்த்தீங்கன்னா இந்த சங்க இலக்கியங்கள் உயர்ந்த கோட்பாடுகளை பெற்று தனி சிறந்த இலக்கியமாக விளங்குதான். அதே மாதிரி பாருங்க, வினையே ஆண்டவர்க்கு உயிரே, வினையே வினை என்ன செயல் வேலை, புரியுதா? அப்புறம் வானுதல் மனையுரை மகளிர்க்கு ஆண்டவர் உயிர். அப்போ இல்ல தலைவனுக்கு தொழிலே உயிரா, ஒரு குடும்ப தலைவனுக்கு என்னவா அவன் செய்யற தொழில் தான் உயிர். அது போல மனையுரை மகளிருக்கு தலைவன் தான் உயிர் இல்லையா. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாரதான் உயிரான்? அவருடைய தலைவன் தான் உயிர். அப்ப வினைக்கு ஆண்,
காதலுக்கு பின் என்ற கோட்பாடு அவர்கள் வாழ்க்கையில் நிலிருகின்றன. சங்க இலக்கியத்துல லைவ் வித் ஆடியோ ஃபைல் காதல கேட்டுங்க, இதெல்லாம் அப்படியே அக்குமுலேட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க, அரசர்களுள் புலவர்கள், அரசர்களும் கூட யார் இருந்தாங்களாம், புலவர்கள். அப்ப அரசு சங்க காலத்துல குறிப்பா சங்க இலக்கியத்துல அரசர்களும் தம் புலமையை அரிய பாடல் வாயிலாக வெளிப்படுத்துறாங்க, புரியுதுங்களா. குறிப்பாக குறு குறு நடந்தும் சிறுகை நீட்டியும் இட்டும் தொட்டும் கவ்வியும் சூழ்ந்தும் குழந்தை மயங்கிறது என அறிவுடை நம்பி விளக்கி இருப்பது கற்றார் மனத்தை கவர வல்லது. அறிவுடை நம்பின்னு ஒருத்தர் இருந்தார் குருநானூற்றுல, அவர் என்ன சொல்றாரு, குறு குறு நடந்தும் சிறுகை நீட்டியும் இற்றும் தொட்டும் கவ்வியும் சுழந்தும் கவ்வியும் துளந்தும் குழந்தை மயங்கிறது என அறிவுடை நம்பி விளக்கி இருப்பது கற்பார் மனத்தை கவர வல்லது. அதே மாதிரி அரசருள் புலவர்ல இளம்பெருவழுதி, சோழன் நல்லுருத்தன், குறிப்பா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், இவங்க எல்லாம் வேந்தர்கள், இவங்க சங்க இலக்கியத்துல பாடலை பாடியிருக்கிறாங்க. அதுதான் அந்த தலைப்பே அரசர்கள் புலவர், ஓகேவா. அது மட்டும் இல்லாம பெண்பார் புலவர் இருந்திருக்கிறாங்க சங்க இலக்கியத்துல, யார் இருந்திருக்காங்க, பெண்பார் புலவர், புரியுதா. அதாவது அதிகனின் உயிர் நண்பராக விளங்கி அவையார், அதிகமானின் உயிர் நண்பன் தான் அவையார். அவையார் பாடிய பாடல்கள் புறநானூற்றில் மிகுதியாக இடம்பெற்றுள்ளன. அப்ப அவ்வையாரும் என்னவா, பெண்பார் புலவர், சங்க காலத்துல சங்க இலக்கியத்துல சொல்லப்பட்ட பெண்பார் புலவர் அவ்வையார். அவரை தொடர்ந்து காக்கை பாடினார் நச்சினியார், பொன்முடியார், பெருங்கோப்பெண்டு இல்லையா, பெருங்கோப்பெண்டு, ஆதி மந்தியார், புரியுதுங்களா. அது மட்டும் இல்லாம வெண்ணிக்குத்தியார் முதலிய பெண்பார் புலவர்கள் பாடிய பாடல்களும் மிக சிறந்ததாக இருக்கிறது. அப்போ சங்க இலக்கியத்துல அரசர்கள் புலவர் பெண்பார் புலவர்களும் இருந்திருக்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்து யாப்பு பாருங்க, யாப்புனா வந்து பாத்தீங்கன்னா அகவல், கலிப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, இந்நூல் வகை பாக்கலே சங்கக்காட பாடல். அப்ப சங்கக்காட பாடல்ல குறிப்பா அகவல் பா, கலிப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, இந்நாள் வகை பாக்கலே சங்கக்கால பாடல், ஓகேவா. அதுல குறிப்பா அகவர் பாக்கே அன்றைய புலவர்கள் முதலிடம் தந்தாங்க. அப்போ சங்க இலக்கிய பாடல்களால் நிர்மாலம் அகர்வால் பாலே இருக்கும். ஓசைக்கு அவர்கள் முதன்மை தரல, ஓசைக்கு முதன்மை தரல, எது கொடுத்தாங்க, அகவர் பாவுக்கே அன்றைய புலவர்கள் முதன்மை கொடுத்து ஓசைக்கு அவர்கள் முதன்மை தரல. அப்போ உரைநடையே ஒளிநயம் பெற்று அழகாக இயங்கிய போது அது பாட்டாயிற்று. உரைநடையே எப்படி இருந்துச்சு அந்த கால அந்த அங்கநானூறு புறநானூறு என்ற சங்க இலக்கியத்துல, ஒளிநயம் பெற்று அழகாக இயங்கிய போது அதே பாட்டா மாறி, ஓகேங்களா. அப்ப பிற்கால கவிஞர்கள் சந்தங்களுக்கு அடிமையாகி விட்டனர், அதனால் கருத்துக்கும் தக்க சொல்லாட்சிக்கும் சிறப்பு தர இயலாமல் போய்விட்டது. அப்ப அகவலும் செப்பலும் தூங்கலும் துள்ளலும் ஆகிய ஓசைகளே தம் பாடல்களை கையாடுறாங்க. அப்போ குறிப்பா சங்க இலக்கிய புலவர்கள் எதுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க, அகவர் பா. மரபுகள் பாருங்க, சங்க இலக்கியங்கள் சிறந்த இலக்கிய மரபுகளை கொண்டுள்ளன. குறிப்பா அகப்பொருள் புறம்பொருள் மரபு மீறாமல் விளங்குகின்றன. சங்க இலக்கியத்துல அகப்பொருள் புறப்பொருள், குறிப்பா அகப்பொருளை பத்தியும் புறப் பொருளையும் சொல்றதும் பாத்தீங்கன்னா உலக இலக்கியங்களே தமிழ் இலக்கியத்துல குறிப்பா தொல்காப்பியம், புரியுதுங்களா, தொல்காப்பியம் தான் அகத்துக்கும் புறத்துக்கும் இலக்கணத்தை சொல்லியிருக்கு, வாழ்க்கையின் இலக்கணத்தை சொல்லியிருக்கு இல்லையா. அப்ப அகப்பொருள் புறப்பொருள் மரபு மீறாமல் விளங்குகின்றன. அப்ப புலவர்கள் எண்ணிக்கையில் மிக்கு இருந்தும் அனைவரும் மரபு தட்பட்டே பாடியிருக்காங்க. அவ்வளவு புலவர் இருந்தாங்களோ அந்த மரபு தமிழுக்குன்றே ஒரு மரபு, இலக்கியத்துக்குள்ள மரபே என்ன மீறாம பாடியிருக்கிறதே பெரும் சிறப்பு. இதெல்லாம் சங்க இலக்கியத்துடைய தனி சிறப்பு, ஓகேவா. அடுத்து பாருங்க, சங்கம் அறிவிய காலம். குறிப்பா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சங்க காலம், சங்க காலம் புரிதா வந்து பாத்தீங்கன்னா பத்து எட்டு தொகையும் பத்து பாட்டம். சங்கம் அறிவிய காலம் குறிப்பா சங்கம் சங்கம் அமைத்து அதுக்கப்புறம் வந்த காலம் பேர் தான் சங்கம் அறிவிய காலம். அந்த சங்கம் அறிவிய காலம் தான் பதினேழு கீழ் கணக்கு நூல், பதினேழுனா பதினெட்டு, கீழ்னா சிறிய, நூல்னா கணக்குனா நூல்னு அர்த்தம் இல்லையா. அறநூல்கள் ஒழுக்கத்தை பத்தி சொல்ற நூல்கள் எல்லாம் வந்ததான் சங்கம் அறிவிய காலம். அப்போ எட்டு தொகை பத்து பாட்டு மேல் கணக்கு நூல்கள் சொல்றாங்க இல்லையா. நாலடி நாலடி முதலாக கைநிலை ஈராக, நாலடி முதல் நல்லா கவனிக்க, அதுல சென்டர்ல வரதான் திருக்குறள். நாலடி முதலாக கைநிலை ஈராக பதினெட்டு பாடல் பதினெட்டு நூல்களும் கீழ்கணக்கு நூல், புரிஞ்சுங்களா. நாலடியார் குறிப்பா நாலடியாருக்கு அடுத்த வந்தா திருக்குறள், அப்புறம் வந்து பழமொழி நானூறு, திருக்கடுகம், ஏழாதி,
அடுத்து வந்து என்ன ஆசார கோப இன்னும் 40 இனியவை 40 அப்போ நாலடி முதலாக கைநிலை ஈராக 18 நூல்களும் கீழ் கணக்கு நூல்கள் அதுல சங்க காலம் கிபி முதல் ஐ கிபி முதல் அல்லது இரண்டாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம் புரியுதா குறிப்பா வந்து கிமு கிபி பார்த்தோம்லையா கிமு மூன்றாம் நூற்றாண்டு வந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரையும் பார்த்தோம் அதற்கு அடுத்து தோன்றிய இலக்கியங்கள் தான் புதியதொரு மரபனை கொண்டுள்ளன அப்போ சங்க காலத்துக்கு அப்புறம் தோன்றிய இலக்கியங்கள் தான் சங்க மருவிய கால இலக்கியங்கள் ஓகேங்களா அதுல நீதி நூல்கள் எது சங்க மருவிய காலத்துல குறிப்பா 17 கீழ்கலங்கள 18 நூல்கள்ல 11 நூல்கள் நீதியை பத்தி சொல்லும் அறத்தை பத்தி சொல்லும் ஓகேங்களா அப்ப நீதி நூல்கள் சிலவும் அகப்பொருள் புறப்பொருள் பற்றிய நூல்கள் சிலவும் இந்த சங்கம் அறிவிய காலத்துல தோணுது இதுக்குதான் பேரு 17 கீழ் கணக்கு நூல்கள்னு சொல்றாங்க அப்ப கிபி மூன்றாம் நூற்றாண்டில் குறிப்பாக நல்லா கவனிக்கணும் கிபி மூன்றாம் நூற்றாண்டுல தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் கலப்பிரர்கள் அதனாலதான் தமிழகத்துல குறிப்பாக கலப்பிரர்கள் காலம் இருண்ட காலம் சொல்லுவாங்க கலப்பிரர் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் என்னவா கலப்பிரர் ஆட்சி கால் கொண்டது அக்காலத்தில் சங்க இலக்கியம் போன்றே குறிக்கோள் இலக்கியங்கள் வளரல பெரும்பாலும் நீதி நூல்களே எழுந்தன கலப்பிரர்கள் காலத்துல உருவானதான் நீதி நூல்கள் குறிப்பாக குறிக்கோள் இலக்கியங்கள் வளரவில்லை சங்க காலத்துல குறிக்கோள் இலக்கியங்கள் வளர்ந்தன ஆனா கலப்பிரர் காலத்துல வளரல குறிப்பா வெண்பா ஆசிரியம் வஞ்சி களி மறுப்பா என்னும் பாவகையால் வெண்பா ஆசிரியம் வஞ்சி களி மறுப்பா என்னும் பாவகையால் 50 முதல் 500 அடி வரையுள்ள செய்யுள்கள் மேல் கணக்கு என்பர் நல்லா கவனிக்கணும் மேல் கணக்கு கீழ் கணக்கு ரெண்டா பிரிக்கிறாங்க இல்லையா அப்போ வெண்பா ஆசிரியம் வஞ்சி களி மறுப்பா என்னும் பாவகையால் 50 முதல் 500 அடி வரையுள்ள செய்யுள்கள் மேல் கணக்குன்றாங்க மேல் கணக்குனா எவ்வளவு இருக்குமா அடியறை நூல் அமைப்பு 50 இலிருந்து 500 அடி கீழ் கணக்குனா பாருங்க கணக்கு என்பது இலக்கியம் என்னும் பொருள் இது கணக்கு என்ன என்ன அர்த்தம் இலக்கியம் கணக்கு என்பது இலக்கியம் என்னும் பொருள் அது குறிப்பாக அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்றையும் நல்லா கவனிக்கணும் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் 5 அடிக்கு மிகாத செய்களால் அடிக்கு சொல்லுதான் கீழ்கணக்காகும் அப்ப அந்த கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னவா வெண்பா வகையினாவே மேற்கனவே பார்த்தோம் மேல் கணக்கு நூல் வெண்பா ஆசிரியம் வஞ்சி களி மறுப்பான்னு பார்த்தோம் ஆனா கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் எப்படி இருக்குமா வெண்பா வகையினவே இதுக்குதான் ஒரு பன்னிரு பாட்டியல் என்ன சொல்லுதுன்னா அடிநிமிர் பில்லா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்காம் புரியுதா அடிநிமிர் பில்லா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்காம் அப்படின்னு பன்னிரு படலம் அதுக்கு வந்து வகை செய்திருக்கு அப்போ இதுல 17 நூல்கள் பாருங்க 17 நூல்ல 17 கீழ்கண் நூல்ல நம்பர் 1 நாலடியார் நாலடியார் நான்மணி கடிக நாலடியார் நான்மணி கடிக இனியவை 40 இன்னா 40 கார் 40 40 பாடல் இல்லையா நாலடியா 400 பாடல் நான் மணி கடிகை நான்கு மணிகளால் ஆன கடிகை கட்டுவடம் செய்திகள் இருப்பதுல நான் மணி கடிகை இனியவை 40 இன்னா 40 கார் 40 களவழி 40 களவழி வந்து புறநூல் இல்லையா 5 இணை 50 அதே நேரத்தில் 5 இணை 70 திணைமொழி 50 திணை மாலை 150 அப்புறம் 11வது நூல் தான் திருக்குறள் 12 திரி கடுகம் திரினா 3 கடம்னா காரம் 3 காரங்களால் ஆனது
ஆசார கோவை, கோவைனா அடுக்கி சொல்ற நூல், ஒழுக்கங்களை அடுக்கி சொல்ற நூல் ஆசார கோவை. பழமொழி 400 15 சிறு பஞ்ச மூலம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ சிறுனா என்ன சின்ன, பஞ்சனா 5, மூலம்னா வேறு, 5 வேர்களாலான நூலு, 5 அறக்கருத்துக்களை சொல்ற நூலு, புரிஞ்சுங்களா? மருந்தால் பெயர்பட்ட நூலு ஏழாதி, திரிகடுகம், சிறு பஞ்ச மூலம், புரிஞ்சுங்களா? சிறு பஞ்ச மூலம். அடுத்து வந்து முதுமொழி காஞ்சி, ஏழாதி. அடுத்தது 17 ஏழாதி கைநிலை, இதெல்லாமே கீழ்கணக்கு நூல் கைநிலை. அதை நம்ம பார்த்தோம் 4 அடி, நம்ம பார்த்தோம் இல்லையா என்ன சொன்னோம், 4 அடி ஈராக கைநிலை வரி சொல்றதுதான் 17 கீழ்கணக்கு. அப்ப 4 அடி, 4 ஸ்டார்ட் ஆகுதா, அதான் சொல்றாங்க 4 அடி முதலாக கைநிலை ஈராக. 18 நூல்களுக்கு தான் என்ன பேரு, 17 கீழ்கணக்கு நூல்கள். 18 நூலை பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் 4 அடியார் பார்த்தோமா, கடைசி நூல் கைநிலை பார்த்தோமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். டேட் ஆஃப் ஃபேக்ட் தமிழ் நல்லா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் 4 அடியார், குறிப்பா இது 4 அடிகளை கொண்ட நூல் என்ற பொருளில் 4 அடியார் என வழங்குறதா. 4 அடியார் என்ன சொல்றாங்க, 4 அடியில தான் வரும், நூல் என்ற பொருளில் 4 அடியார் என வழங்குறது. குறிப்பா அந்த 4 அடியார குறிப்பா சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு, குறிப்பா பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் பாடினதுன்னு பார்த்திருக்கிறோம். சமணம் பௌத்தம், சமணம் தமிழ்நாட்டுல பரவும் போது குறிப்பாக சமண படுக்கை மதுரை கரிக அரிட்டாப்பட்டி எல்லாம் பார்த்தோமா. அப்ப பார்த்தனா குறிப்பா இந்த 4 அடியார் என்பது சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல். ஏற்கனவே பார்த்தோம் சமண மத்தை தோற்றுவித்தவர் புரியுதா, 24 தீர்த்தங்கராஸ், அதுல 23 பர்சவநாதா, 24 மகாவீரர் இல்லையா பார்த்தோமா. அப்ப பார்த்தனா அந்த 4 அடியார் ஒரு சமண நூல், குறிப்பாக சமண முனிவர்கள் பல பாடிய பாடல்களின் தொகுப்பு. இந்த 4 அடியாரை தொகுத்தவர் பதுமனார், பதுமனார் 4 அடியாரை தொகுத்தவர் பதுமனார். குறிப்பா இந்த பாடலாம் எப்படி இருக்குன்னு சொன்ன, வெண்பா, குறிப்பா வந்து பாடல்கள் வெண்பா யாப்பால் அமைந்தவை, வெண்பா யாப்பு இதுல வெண்பா யாப்பால், வெண்பா யாப்பால் அமைந்தவை. குறிப்பா எப்படி இருக்குன்னு சொன்ன, 3 பகுப்பு சொன்ன இல்லையா, அறம் பொருள் இன்பம் என்ற 3 பகுப்புகளில் இந்நூல் உள்ளன. குறிப்பா திருக்குறள் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் பார்த்தோம் இல்லையா, அதனாலதான் மேற்கோள் கூட என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, அது சொல்றாங்க 4 2 சொல்லுக்குருதி. அப்ப 4 என்றால் 4 அடியார், 2 என்றால் திருக்குறள், புரிய. தமிழ்ல வந்து புனை நூல்கள் நிறைய உண்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க, தீக்கான்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, சாரி கதின்னு ஒண்ணு கேட்டாங்க, கதி தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்க. கதி காணா தம்பராமாயணம், தீனா திருக்குறள், தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல் கதி. அப்போ அதுல 4 2 சொல்லுக்குருதி என்றால் ஆளும் வேலும் பல்லுக்குருதி, ஆமாவா? அதே மாதிரி 4 2 சொல்லுக்குருதி, அதுல 4 என்றால் 4 அடியார், 2 என்றால் திருக்குறள். அதுலயே நால பாருங்க, பழகு தமிழ் சொல்லருமை 4 2 அப்படின்னு ஒரு மேற்கோள் வரும், பழகு தமிழ் சொல்லருமை 4 2, அதுல 4 2னா 4 என்றால் மீண்டும் 4 அடியார், 2 என்றால் திருக்குறள், புரியுதுங்களா? சரி, போன்ற தொடர்கள் 4 அடியாரின் சிறப்பினை கூறுவன. இந்த 4 அடியார் என்ன பண்ணு தெரியுமா, ஜிபோப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். இது ஒரு தமிழுக்குரிய சிறப்பு, தமிழை உலகறிய செய்யறாங்க இல்லையா. அடுத்தது இளமை நிலையாமை முற்றிருந்தே கனியொளி தீவழியில் நற்காய் உதிர்தலும் உண்டு எனவும் செல்வத்தை சகடக்கால் போல் வரும் எனவும் கல்லாதவர் ஆரவாரம் செய்தலை வற்றிய ஓலை கலகலக்கும் எஞ்ஞான்றும் பச்சோலைக்கில்லை ஒளி எனவும் நெல்லுக்கு உமி உண்டு நீருக்கு நரை உண்டு புள்ளிதல் பூவிற்கு உண்டு ஆதலால் நண்பர் குறையை பொறுத்தல் வேண்டும் எனவும் 4 அடியார் சொல்லுதான். என்னமா மீண்டும் சொல்ல பாருங்க, இளமை நிலையாமையை முற்றிருந்த கனியொழிய தீவழியுள் நற்காய் உதித்தலும் உண்டு எனவும் செல்வத்தை சகடைக்கால் போல் வரும் எனவும் கல்லாதவர் ஆரவாரம் செய்தலை வற்றிய ஓலை கலகலக்கும். என்னமா கல்லாதவர் ஆரவாரம் செஞ்ச என்னமா
வற்றிய ஓலை கலகலக்கும் எஞ்ஞான்றும் பச்சோலை கிள்ளை ஓலி எனவும் நெல்லுக்கும் உமி உண்டு நீருக்கு நுரை உண்டு புள்ளிதல் பூவிற்கு உண்டு அதனால் நண்பர் குறையை பொறுத்தல் வேண்டும் என நாளைய நாளடியார் நம்மளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி அறிவுரை கூறு. புரியுதுங்களா? குறிப்பா அந்த நாளடியார் முத்தரையர் என்னும் குறுநில மன்னரை பற்றி குறிப்பு. நாளடியார்ல யாருடைய குறிப்பு இருக்கா? முத்தரையர். இதன் கண் வருவதால் இது குறிப்பாக இந்த நாளடியார் கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்பவர் சொல்லுவாங்க முத்தரையர். அப்ப தமிழகத்துல முத்தரையர் யாருன்னா குறுநில மன்னர்கள். அந்த குறுநில மன்னர்கள் 8ஆம் நூற்றாண்டுல தமிழகத்தை ஆட்சி செய்யறாங்க. குறுநில மன்னர்கள் என்னவா நாடு செய்யறாங்க. அப்ப அதனை வைத்த முத்திரையரை பற்றி குறிப்பிருக்கனால இது வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. கிளியர்? ஓகே. அடுத்து நான் மணி கடிக. இதனுடைய ஆசை நாளடியார் யாரு தொகுத்தது யாருன்னு பார்த்தோம். வெரி குட். பதுமனார் யாரு பாடினு பார்த்தோம். சமண முனிவர்கள் பல பேர். ஒருத்தர் பாடலது, நிறைய பேர். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த நான்மணி கடிகை பொறுத்த வரையும் ஆசிரியர் விளிம்பி நாகனார். நான்மணி கடிகை ஆசிரியர் யாரு? விளிம்பி நாகனார். மொத்தம் எத்தனை பாடலாம்? 104 பாடல்கள். எல்லாமே அறப்பாடல். அறம்னா ஒழுக்கம் கூட வேற பேர் இல்லையா? அப்ப ஒவ்வொரு பாடலும் நன்னான்கு மணியான கருத்துக்களை கொண்டு விளங்குறது. நல்லா கவனிக்கணும், நன்னான்கு மணியான கருத்துக்களை கொண்டு விளங்குறதுனாலதான் இதுக்கு நான்மணி கடிகை இல்லையா? நல்லவர் பிறக்கும் குடி இதுவென்று அறிய முடியாது என்பதனை பின்வரும் பாடல் அழகாக கூறுதான். நல்லவர் என்னவா? கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் உள்ளறிதாரம் பிறக்கும், பெருங்கடலுள் பள்ளியை முத்தம் பிறக்கும், அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடி அப்படின்ற என்னவா நல்ல என்ன நல்ல வயிற்றுல குறிப்பாக நல்லவர் பிறக்கக்கூடி இதுவென்றே அறிய முடியாது என்பதனை இந்த நான்மணி கடிகை சொல்லுது. நாளே நான் லைன்ல தான் மீண்டும் சொல்றேன். கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் உள்ளறி தாரம் பிறக்கும், பெருங்கடலுள் பல் விளைய முத்தம் பிறக்கும் இல்லமா? பெருங்கடலுள் முத்து இல்லையா? அது போல அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடி, நல்லவர் பிறக்கும் குடி இதுவென்று அறிய முடியாது அப்படின்ற ஒரு அறநெறி உள்ள பாடல் நான்மணி காடல. நான்மணி கடிகள் ஆசிரியர் யாரு? விளிமீனாகனார். அடுத்து பாருங்க, இனியவை 40. இனியவை 40. இதன் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேத்தனார். இதுல பேர் இருக்கு இல்லையா இனியவை. இனியவனா? இனியவனா? நல்ல செயல்கள் இது இதுன்னு சொல்றது. புரியுதுங்களா? ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேத்தனார். பூதன் சேத்தனார் கடவுள் வாழ்த்தோட 41 பாடல்களை இது கொண்டுள்ளதான். கடவுள் வாழ்த்தோட எத்தனை பாடல்? அதுல நம்மளுக்கு என்னன்னு இருக்கும் 40 முடியுது. அப்புறம் 40 பாடல் கடவுள் வாழ்த்த சேர்த்துட்டா 40 இல்லையா? அத ஒவ்வொரு பாடலும் இனியவற்றை வித தோதுவதால் இஃது இனியவை 40 என சொல்றாங்க. இனியவற்றே நல்ல நல்லவற்றே அப்படின்னு சொல்றது. அப்ப பாருங்க அதுல சொல்ற மேற்கோள் பாருங்க, இளமையை முப்பென்று உணர்தல் இனிதே. இளமையை எப்படின்னு நினைக்கணுமா? இளமையை முப்பென்று கருதி கடமையை உடனாட்டல் இனிது. நாளைக்கு செஞ்சுக்கலான்னு சொல்லாம இன்னைக்கே செய்யணும். இளமையை முப்பென்று உணர்தல் இனிதே. நல்ல கருத்து தானே, நல்ல செயல் தானே? அப்போ இளமையை முப்பென்று கருதி கடமையை உடனாற்றுதல் இனிது. ரெண்டாவது பாருங்க, கிளஞ்சர் மாட்டு அச்சமின்னை கேட்டல் இனிதே. இதான் ரொம்ப முக்கியம், அழகா சொல்லியிருப்பார் தமிழ் நூல். கிளஞ்சர் மாட்டு அச்சமின்னை கேட்டல் இனிது. அப்படின்னா கற்றத்தார் அச்சமில்லாத வாழ்தலுக்கு உதவுதல் இனிது. கற்றதார் அப்ப படிச்சு என்ன, கற்றத்தார் அச்சமில்லாத வாழ்தலுக்கு உதவுதல் இனிது. அதுதான் கிளஞ்சர் மாட்டு அச்சமின்னை கேட்டதில் இனிது. கிளைஞர்னா கற்றவர்னு அர்த்தம். புரியுதா? மூன்றாவது பாருங்க, அடுத்தது அழகிய விலை மகளிரின் நஞ்சென்று ஒதுங்குதல் இனிது. இவ்வளவு அழகா சொல்லிட்டான் வரப்போ. அப்படின்னா தடமென பனைத்தோல் தளிரியலாரை விடமென்று உறுதோல் இனிது. அப்படின்னா அழகிய விலை மகளிரின் பிராஸ்டியூஷனை பத்தி அப்பயே சொல்லியிருக்கு. என்ன பாடல்ல? இனியவை 40. நல்ல நல்ல செயல்கள் எல்லாம்
இது தமிழ் மாந்தர் எல்லாம் திருக்குறளையும் இது மாதிரி அறா நூல்களையும் ஒழுக்க நூலை படிச்சாவே வாழ்வில அவன் வந்து ஒழுக்கத்தோடவே வாழலாம். அழகா சொல்லியிருக்கு பாருங்க, என்ன சொல்லியிருக்கு, அழகிய விளை மகளை நஞ்சு என்று, நஞ்சுன விஷயம், விஷயம் என்று ஒதுக்குதல் இனிது, தடமென பனைத்தோல் தளிரியலாரை, விடம், விடம்னா விஷயம் அர்த்தம், கரெக்டா இல்லையா, விடம் என்றுணர்ந்தல் இனிது, நான் இனியவை நாற்பது. அடுத்து பாருங்க இன்னா நாற்பது, இன்னா நாற்பதுன்னா இது கடவுள் வாழ்த்தோட இதுலயும் 41 வெண்பாக்களை கொண்டது. பாடியவர் கபிலர். இன்னாமை பயனே பயப்பன இவை என கூறுதலின் இது பெயர் பெற்றதான். குறிப்பா அதை விட வேற மாதிரி சொன்னா துன்பத்திற்கு காரணமாக தொகுத்துரிப்பது இதன் தனி சிறப்பு. இன்னா நாற்பதுனா துன்ப வரத்துக்கு காரணம் இது இதுன்னு சொல்ற நூல் தான் இன்னா நாற்பது. இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, பார்ப்பார் வீட்டில் கோழியும் நாயும் புகுவதும், மனைவி அடங்காதிருப்பதும், கரையில்லாத புடவை உடுத்துவதும், உலகை காப்பாற்றத வேந்தனும் இன்னாதவையாம். அதாவது பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழின்னா, ஆர்த்த மனைவி அடங்காமை நன்கின்னா, பார்த்ததில் புடவை புடையின்னா அங்கின்னா, காப்பாற்ற வேந்தன் உலகு. அது மாதிரி வேற ஒரு பாடல் சொல்றா, ஊனை தின்று ஊனை பெருக்காம முன்னின்னான்னு கூட சொல்றாங்க. இப்பதானே படிச்சுங்க ரெண்டு பேரும், ஊனை தின்று, புரியுதுங்களா, இதுவும் இன்னா நாற்பல் தான், இன்னா நாற்பல் தான் வருது, இதே பேருது, புரியுதுங்களா. நல்ல நல்ல நூல்கள் இதெல்லாம், நீதி நூல்கள் அறநூல்கள் சொல்லுவாங்க. ஊனைனா என்ன, மாமிசம், மாமிசத்தை நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டுனாக்கா அப்படியே புல்ஸ்டி ஆகி உடம்பு தான் கிடைக்கும் இல்லையா, அதுதான் சொல்ற ஊனை தின்று ஊனை பெருக்கு முன்னின்றான், புரியுதுங்களா. சரி, கார் நாற்பது, இவர் ஆசிரியர் மதுரை கண்ணனார், இதன் ஆசிரியர் மதுரை கண்ணனார். காலம் வந்து கிபி 2 நூற்றாண்டு. இந்த கார் என்பது எதனா, எந்த திணைனா அன்பின் ஐந்தனை பார்த்தோம் இல்லையா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன், அதுல முல்லை திணையை சார்ந்த அகப்பொருள் பற்றிய தான் கார் நாற்பது. அடுத்து கார் காலத்தில் திரும்பி வருவதாக கூறி சென்ற தலைவன் அதன்படி வராமையால் என்ன பண்றார், தலைவி வருந்தும் வருத்தத்தை இந்நூல் நன்கு விளக்கிறதா கார் நாற்பது. கார் நாற்பது எந்த தினை, எந்த தினை, அதான் கேள்வி கேட்டிருந்த முல்லை திணைமா, புரியுதா உனக்கு, நல்லா நல்லா இன்டராக்ட் பண்ணணும், இன்டராக்ட் பண்ணணும், சொல்லி கொடுத்து நீங்க சொன்னாதான் எனக்கு சாட்டிஸ்பேஷன். கார் கார் நாற்பது எந்த தினை, முல்லைத்திணை. யார் ஆசிரியர், மதுரை கண்ணனார். பாருங்க என்ன முக்கியமா, என்ன எதை பத்தி சொல்லுது, கார் காலத்துல திரும்பி வருவதா சொல்லி போன தலைவன் அதன்படி வராம தலைவி வருந்து வருத்தத்தை தான் இந்த நூல் சொல்லுது. சென்ற நங்காதலர் சேனி கந்தார் என்றெண்ணி ஒன்றிய நோயோடும்பை பல கூற வென்றி முரசின் இறங்கி எழில்வானம் நின்று மிரங்கு விவட்கோ. கார் பருவத்தை சிறப்பித்து கூறுவதால் இதுக்கு என்ன பேரா, கார் நாற்பது என பெயர் பெற்றது. கார் அடுத்து களவழி, களவழினா என்ன பாருங்க, கீழ்கணக்கு நூல்கள் குறிப்பாக 18 பார்த்தோம் இல்லையா, மொத்த கீழ்கணக்குன்னா 4 அடியார் முதல் கைநிலை வரைன்னு பார்த்தோம், 4 அடி முதலாகிய கைநிலை ஈராக பார்த்தோம் இல்லையா. அப்ப அதுல கீழ்கணக்கு நூல்கள் 18 நூல், போர் பற்றிய புறம்பொருள் நூல் தான் இந்த களவழி நாற்பது. போர் பற்றிய புறப்பொருள் நூல் காளமா, ஓகேவா, குறிப்பா போர் பற்றிய புறப்பொருள் நூல் இது தோன்றே ஆகுமா, இந்த 18 நூல்ல போர் பற்றிய ஒரு நூல் தான் களவழி நாற்பது. இதன் ஆசிரியர் வந்து பொய்கையார், பொய்கையார். இவர் வந்து சங்க காலத்தவர், பொய்கையார் குறிப்பா சங்க காலத்தவர், குறிப்பா சோழன் செங்கனான் கழுமலம், சோழன் செங்கனான் கழுமலம் என்னும் இடத்தில் சேரமான் கணைக்கால் இரும்புறையோடு மாறுபட்டு போர் புரிந்து வெற்றடைகிறார்.
சோழன் செங்கனான் கம் கழுமலம் என்னும் இடத்தில் குறிப்பாஸ் யாரை வெற்றி கொள்றாரு? சேரமான் கணைக்கால் இரும்பொறியோடு மாறுபட்டு போர் புரிந்து வெற்றி அடைகிறார். புரியுதா? சோழருடைய அப்படின்னு அர்த்தம் இது. களவழி நாற்பதுல சோழனின் வெற்றியை புகழ்ந்து பாடி, சோழனின் வெற்றியை புகழ்ந்து பாடி, பொய்கையார் சேரனை சிறை நின்றும் மீட்க முனைந்தார். சேரனை என்ன பண்றாரு? சிறை நின்று மீட்க முனைந்தார். அதற்குள் சேரன் சிறையிலேயே தண்ணீர் பெறாது தடுமாறி பின்பற்று மானம் கருதி அதனை நிலத்தில் உகுந்து உயிர் நீத்தான். குறிப்பா அதுதான் சோழனது கழுவல் வெற்றியை நூல் விரிவாக பாடதான். களவழி நாற்பது எதை பத்தி சொல்லுதான்? சோழனது கழு மல வெற்றியை நூல் விரிவாக பாராட்டுகிறது. இதன் நாற்பது வெண்பாக்களும் களத்து என்ற சொல்லால் முடிகிறது. ஒவ்வொரு களவழி நாற்பதுல பார்த்தா களத்து களத்துன்னு முடியும். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள், அஞ்சன குன்றேங்கும் யானை அமருலகும் இங்குளிக்க குன்றே போன்றென்றும் செங்கன் வரிவரால் மின்பிரளும் காவிரி நாடன் புறுநரை எட்ட களத்து. அப்படி களத்து என்ற சொல்லால் முடியும் களவழி நாற்பது. ஓகேவா? அடுத்து ஐந்தினை ஐம்பது. ஐந்தினை இதிலே பாருங்க, ஐந்தினைனா பிரியங்க, ஐந்தினைனா வெரி குட். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நாற்பதன் ஐம்பதுன்ட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதன் ஆசிரியர் மாறன் பொறையினார். இது முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை எனும் ஐந்தினைக்கு முறையே. ஒவ்வொரு திணைக்கும் பத்து பத்து பாடல் ஆர்டர் வந்து இப்படி சொல்லிட்டான். ஐந்தினை ஐம்பதுல ஃபர்ஸ்ட் முல்லை, அடுத்தது குறிஞ்சி, அடுத்து மருதம், அடுத்து நெய்தல், அடுத்து பாலை. புரியுதுங்களா? அப்படி ஒவ்வொரு திணைக்கும் பத்து பத்து பாடல்களை ஐம்பது பாடல்களை கொண்டு விளங்கும் அகப்பொருள் நூறு தான் இந்த ஐந்தினை ஐம்பது. ஓகேவா? முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை. அப்ப பாடல்கள் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வெண்பா யாப்பில் அமைந்தனவன். எப்படி இருக்குமா? வெண்பா யாப்பு. அப்ப ஐந்தினை ஐம்பதும் ஆர்வத்தின் ஓதாதார் செந்தமிழ் சேராதவர் என்று இந்நூலினை புகழ்கிறது. ஐந்தினை ஐம்பதும் ஆர்வத்தின் ஓதாதார் செந்தமிழ் சேராதவர் என்ற இந்நூலை புகழ்கிறதா? இதன் பாயினும் காதலர் செல்லும் சுரநெறியில் உள்ள மான்களின் அன்பு காட்சி ஒரு பாடல் அழகாக காட்டுதான். எதுல? ஐந்தினை ஐம்பதுல. என்னவா? சுனைவாய் சிறுநீரை எய்யாதென்று எண்ணி பிணைமான் உஞ்சும் சுரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி அப்படின்ற ஒரு மேற்கோள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஐந்தினை எழுபது. அடுத்தது இதன் ஆசிரியர் மூவாதியார் மாறன் பொறையினார். மாறன் பொறையினார். இந்த பதினெட்டு நூலை மட்டும் பார்த்துடலாம். பார்த்துட்டு அடுத்து நான் ஐந்து யூனிட் போறேன். இது நோட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்போ மாறன் பொறையினார் எழுந்தது ஐந்தினை ஐம்பது. அடுத்த ஐந்தினை எழுபது வந்து பார்த்தீங்கன்னா மூவாதியார். ஐந்தினை எழுபது ஃபோர்டீன் டேபிள்ஸ் தெரியுமா? 5:14 சார். செவன்டி. அப்ப என்ன பாடல் நூல் பேருனா? ஐந்தினை எழுபது மூவாதியார். ஓகேவா? 5 சார். அப்ப ஐந்து திணைகளுக்கும் பதினாலு பதினாலு பாடல். புரியுதுங்களா? இது திணைக்கு பதினாலு பாடல்களாக ஐந்தினைக்கும் எழுபது என்னவா எழுபது பாடல்களை கொண்ட ஒரு அகப்பொருள் நூல். இல்லையா? ஏற்கனவே பார்த்தோம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு. எந்த நூற்றாண்டு? ஐந்தாம் நூற்றாண்டு. கார் காலத்து தலைவனை நினைத்து நெஞ்சு உருகும் தலைவியின் நிலை ஒரு பாடின் அழகாக சித்தரிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஐந்தினைன்னா அது ஏற்கனவே நம்ம சொல்லல, முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை. ஓகேவா? குறிப்பா கார் காலத்து தலைவனை நினைத்து நெஞ்சு உருகும் தலைவனின் நிலை ஒரு பாடல் அழகாக சொல்லியிருக்காங்க. இனத்த அருங்களை பொங்க புனந்த கொடிய மயங்கு முல்லை தளிர்ப்ப இடமயங்கி யானும் மபரும் வருந்த சிறுமாலை தானும் புயலும் வரும். இதாக பொருள். தலைவன தலைவிய பிரிந்திருந்த ஒரு சூழலை சொல்றாங்க. அடுத்து திணை மொழி ஐம்பது. திணை மொழி கண்ணன் சேத்தனார். இதன் ஆசிரியர் யாரு? கண்ணன் சேத்தனார். காலம் வந்து ஆறாம் நூற்றாண்டு. யாழும் குழலும் ஏந்தென வீழும் அருவி என அருவி பாராட்டப்படுகிறதா அந்த பாட்டுல? திணை மொழி ஐம்பதுல யாழும் குழலும் ஏந்தென வீழும் அருவி என அருவி பாராட்டப்படுகிறது.
தலைவியின் உறவினர் கடுஞ்சொல்லினர் வில்லினர் வேலினர் அம்பினர் கல்லிடை வாழ்னர் என கூறி மலையிடை வராதவாறு தலைவனை தடுக்கின்றாள் தோழி ஒருத்தி. அந்த பாடலுங்க சொல்லியிருக்காங்க, விரை கமல் சாரல் விளை புனங்காப்பார் வரையிடை வாராமின் ஐயா உரைக்கடையார் வில்வினை வேலர் விருந்து செல் அம்பினர் கல்லிடை வாழார் எமர் என்று என்னவா கடுஞ்சு தலைவியின் உறவினர் குறிப்பாக கடுஞ்சொல்லினர் அடுத்து வந்து வில்வினர் வேலினர் அடுத்து வந்து அம்பினர் கல்லிடை வாழ்னர் என்று மலையிடை வாராதவாறு தலைவனை தடுக்கின்ற தோழி ஒருத்தியுடைய பாடல் இடம்பெற்றுள்ளதான் திணைமொழி ஐந்து. ஆசிரியர் யாரு? கண்ணன் சேத்தனார். எந்த காலம்? ஆறாம் நூற்றாண்டு. ஓகேவா? அடுத்து பாருங்க, திணை மாலை 150 அப்படின்னா என்ன இருக்கும்? நூலமைப்பு. நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. திணை மாலை 150 ஒவ்வொரு திணைக்கும் 30-30 பாடல் இருக்கு. கிளியர்? 50 × 5 × 30 150. இதன் ஆசிரியர் கனிமேதாவியார். கனிமேதாவியார் ஏழாதி ஒண்ணு பார்க்க போறோம், அதை எழுதணும் இவரு தான். அப்போ திணை மாலை 150 கனிமேதாவியார். திணைக்கு 30 பாடலாக 150 பாடல்கள் கொண்டுள்ளது. இதனுடைய காலமும் 5ஆம் நூற்றாண்டு. குறிப்பாக நெய்த நில காட்சியும் தலைவன் வருகையும் இந்த பாடல் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இங்கு வருதி இருங்களி தன் சேர்ப்பா, இங்கு வருதி இருங்களி நவா தன் சேர்ப்பா, அதாவது பொங்கு திரையுதை போந்தொழித்த சங்கு நான்டுயர்த்த நித்தல நள்ளிருங்கால் சீக்கும் வறண்டு இயர்த்து பாக்கத்து வந்து என்று என்னவா அந்த இங்கு வருத்தி இருங்களி தன் சேர்ப்பா என்ற பாடல் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியம் 11வது நூல் திருக்குறள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா திருக்குறள். குறிப்பாக திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் திருவள்ளுவர் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற 30 கொண்டது. 133 அதிகாரம், ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல், 1330 குறள்களையும் குறள் வெண்பால் ஆனது. குறிப்பா சுருங்க சொல்லி விளங்க வைத்தால் என்பது இதன் தனி பண்பா. குறிப்பாக குறிக்கோள் மிக்க வாழ்க்கை இது வலியுறுத்துகிறது. திருக்குறள் எதை வலியுறுத்துதான்? குறிக்கோள் வாழ்க்கை இல்லையா. அது மாதிரி நிறைய அறத்துப்பால், அறத்தில் திருவள்ளுவருக்கு அசையாத நம்பிக்கை உண்டு. குறிப்பாக தாய் பசித்தாலும் சான்றோர் பழிக்கும் வீணை செய்யக்கூடாது என்பது அவர் கோட்பாடு. ஈன்றான் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. புரியுதுங்களா? இதுல நல்லா கவனிக்கணும். தாய் பசித்தாலும் சான்றோர் பழிக்கு வினையை செய்யக்கூடாது. ஓகேவா? அடுத்து பாரு, அன்பே அறத்தின் இயக்கம். குறிப்பா அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. ஈந்து இசைப்பட வாழ்தல் வாழ்க்கையின் குறிக்கோள் சொல்றாரு. அதான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு இல்லையா. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. இதெல்லாம் அறத்துப்பால சொல்றது. பொருட்பால பார்த்தனா அரசர்க்கென அறிவுறுத்தும், அரசர்க்கு அறிவுறுத்தது அட்வைஸ் பண்றது. நீதிகள் அனைவருக்குமே பொருத்தமானதான் இருக்கு. அறிவு என்பதற்கு வள்ளுவர் தர விளக்கம் எல்லாம் அந்த பொருட்பால சொல்லப்பட்டது. குறிப்பாக எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மருந்து என்னும் அதிகாரத்துல மருத்துவத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் என்னவா வாய் நாடி வாய்ப்ப செயல். இதெல்லாம் பொருட்பால சொல்லியிருக்காங்க. காமத்துப்பால் பத்தோரியும் கற்பனை நயம் மிக்கது. குறிப்பா சங்க இலக்கிய மரபினின்றி மாறுபட்டது. எது? திருக்குறள். ஊடல் நுணுக்கங்கள் வள்ளுவரின் கற்பனை திறனை காட்டுகின்றன. அதுதான் இம்மை பிறப்பில் பிரியலம் என்றனோ கண்ணீரை நீர் கொண்டனல் என்ற கற்பனை திறனை காட்டுகிறதா. குறிப்பா இதுல இதுக்கு வந்து 10 உரை எழுதுறாங்க. 11 உரை. ஆமாவா? திருக்குறள் நிறைய படிச்சிருப்போம். தர்மர் காமத்தர் நச்சர் மல்லர் பருதி பரிபெருமாள் காளிங்கர் பரிமேலழகர் மணக்குடவர் திருமலையர் என்பர் எனும் 11 திருக்குறளுக்கு உரை கண்டிருக்கிறாங்க. அதுல சிறந்த உரைதான் பரிமேலழகர் உரையே தலை சிறந்தது. அப்ப அதுதான் உலக மொழிகளில 107 மொழிகளில மொழிபெயர்த்திருக்கிறாங்க. குறிப்பாக திருக்குறளை லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் தான் வீரமாமுனிவர் கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி. ஓகேவா? அதே வந்து பாத்தீங்கன்னா ஜி போப் ஆங்கில மொழியில மொழிபெயர்த்திருக்கிறாரு. இந்த மாதிரி உலக மொழிகளில 107 மொழிகளில மொழிபெயர்த்த உலக பொதுமறையாக உலக பணுவலாக இல்லையா
தமிழ் மறை நூலாக விளங்குறதான் திருக்குறள். ஓகேங்களா? அந்த திருக்குறள் இடம்பெற்றுதான் சங்கம் அறிவிய காலம். 17 கீழ்கணக்கு நூல்ல அதிக அறத்தையும் அதிக என்னவா அதிக என்ன அதிக அறம் அதிக பாடல்களை கொண்ட நூல் தான் திருக்குறள். ஓகேவா? தமிழ்ல ஆள் ஆரம்பிச்சு நாள முடியுது இல்லையா? இந்த மாதிரி தமிழுடைய சிறப்பு எங்கேயோ சொல்ல போலாம். தமிழுக்கு கதியாக விளங்குறது. கதி என்பதில் கா என்பது கம்பராமாயணம், தீ என்பது திருக்குறள். அடுத்து பாருங்க, திருக்கடுகம். இதன் ஆசிரியர் நல்லாத்தனார். திருக்குறளை நம்ம தனியா படிக்க போறோம். இதன் ஆசிரியர் யாரு? நல்லாத்தனார். குறிப்பா இது மூன்று பொருள்களான மருந்து, உடன் நோயினை போக்குவது போல. இதன் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் கூறப்படும் மூன்று கருத்துக்கள் உள்நோயை போக்குவதின் இந்நூல் இப்பெயரை பெற்றதான். அப்படி அந்த மூணு மருந்துனா நம்பர் ஒன் ஆர்டரா தெரிஞ்சுக்கணும், சுக்கு மிளகு திப்பிலி. இப்படி சொல்லக்கூடாது, திப்பிலி சுக்கு மிளகுன்னு சொல்லக்கூடாது. சுக்கு தான் முதல்ல இருக்கணும், சுக்கு மிளகு திப்பிலி தான் ஆர்டர். அப்ப இந்த சுக்கு மிளகு திப்பிலி என மூன்று பொருள்கள் ஆன மருந்து எப்படி உடல் நோயினை போக்க போல, இந்த பாடல் ஒவ்வொன்றிலும் கூறப்படும் மூன்று கருத்துக்கள் குறிப்பா நம்முடைய உள்நோய் போக்குதலின் இந்த நூல் என்ன பண்ணுதான் இப்பெயரை பெற்றதான். குறிப்பாக மனிதன் மேற்கொள்ள வேண்டிய நன்னெறிகளை, மனிதன் மேற்கொள்ள வேண்டிய நன்னெறிகளை இந்நூல் அழகப்பட கூறுதான். குறிப்பாக தாளாளன் என்பான் எப்படி இருக்கணுமா? தாளாளன் என்பவன் கடன்படா வாழாவன், கடன்படாத வாழவன். அதே மாதிரி வேளாளன் என்பான் விருந்தினருக்கு உண்ணாதான். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்து அவனை வச்சுட்டு சாப்பிடுது, கோலாளன் என்பான் மறவாதான். இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிது. இப்படி பாடல் நம்ம சுற்றமாக தழுவி கொள்ளத்தக்கவரை அறிவுறுத்துகிறதா, புரியுதுங்களா? அதான் திரிகடுகம். அடுத்து ஆசாரக்கோவை. இதனுடைய ஆசிரியர் வந்து பெருவாயில் முள்ளியார். பெருவாயில் முள்ளியார் காலம் 5ஆம் நூற்றாண்டு. எத்தனாம் நூற்றாண்டு? குறிப்பா இந்நூல் நூலில் உணவு கொள்ளும் முறை, உறங்கும் முறை, உடையணி முறை, நீராடும் முறை முதலியான நடைமுறை செய்திகளை கூறுவதால் இது ஆசார கோவை என பெயர் பெற்றதான். ஓகே, இப்ப பாருங்க, வைகரை யாமம் துயில் எழுந்து. வைகரை யாமம்னா காலையில எழுறத பத்தி. தான் செய்யும் நல்லறமும், செய்ய வேண்டிய நல்ல அறங்களும், ஒன் பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுதொழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. கரெக்டா? எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. உணவு கொள்ளும் முறை, உறங்கும் முறை, உடையணியும் முறை, நீராடும் முறை, காலில வைகரை யாமம் துயிலெழுந்து, தான் செய்யும் நல்லறமும் உன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுதொழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை இல்லையா? முந்தையோர்னா யாரு? நம்முடைய மூத்தோர்கள் செய்த நல்ல ஒழுக்க நெறி. அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இல்லத்துக்கும் சொல்லித்தராங்க. அதுதான் ஆசார கோவை. ஓகே, அடுத்து பாருங்க, பழமொழி. இதன் ஆசிரியர் மூன்று உரை என்னார். ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒவ்வொரு பழமொழி இடம் பெறுவதால் இந்த பெயர் வந்துச்சா. இது வந்து 400 வெண்பாக்களால் ஆனது. உரைமுடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் ஒப்ப நரை முடித்து சொல்லாளல் முறை செய்தான் சோழன் குலவிசை கல்லாமல் பாகம்படும் என்ற பாடலுடைய பழமொழி இடம்பெற்றது. அடுத்து சிறு பஞ்சமூலம் காரியாசன். குறிப்பாக சிறுனா சின்ன சிறிய, பஞ்சன அஞ்சு, மூலம்னா வேறு, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி எனும் 5 வேர்கள் உடல் நோயை போக்குவது போல. இதன் செய்யுள்கள் ஒவ்வொன்றிலும் தரப்படும் 5 செய்திகள் மக்களது மனநோயை போக்குதலின் இது பெயர் பெற்றதான். அதுதான் சிறு பஞ்ச மூலம். மயிர் வனப்பம் கண்கவரம் மார்பின் வனப்பம் பல்லின் வனப்பம் வனப்பல்ல நூற்கேந்த சொல்லின் வனப்பே வனப்பு. சிறு பஞ்ச மூலம். அடுத்து பாருங்க, 16வது முதுமொழி காஞ்சி. இதன் ஆசிரியர் கூடலூர் கிழார். இல்ல ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு முதுமொழி இடம் பெற்றிருக்கார். அந்த பெற்றமையாதான் இது பெயர் பெற்றது. ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை.
ஓகேவா இப்படி ஒவ்வொருத்தரையும் பேரு கற்றது மறவாமை நல்ல பேசுறது வாய்மை அப்படி எல்லாம் சொல்லும். பதினேழாவது ஏழாவது என்ன சொல்லுது பாருங்க, இதன் ஆசிரியர் கனிமேதாவியா. ஏழாவது ஆசிரியர் யாரு? இதற்கு கடல் வாழ்த்துடன் சேர்த்து 81 வெண்பாக்களை கொண்டதுதான் இந்த ஏழாதி 81 பாடல். குறிப்பா இதனையும் வந்து பாருங்க, ஏலத்தை முதன்மையா கொண்டு லங்க லவங்கப்பட்ட, நல்லா கவனிக்கணும், நம்ம சாப்பாடுகள்லாம் பயன்படுது, ஏலம் லவங்கப்பட்ட சிறுநாவர் பூ, அடுத்தது மிளகு சுக்கு மிளகு திப்பிடி, அந்த திருகெடுத்து இந்த மூணும், அதுக்கு முன்னாடி ஏல லவங்கப்பட்ட சிறுநாவப்பூ. சிறுநாவப்பூனா தக்கோளம் பேர், ஸ்டார் ஆனிஷ்னு சொல்லுவாங்க, பிரியாணி எல்லாம் போடுவாங்களே. அப்போ இந்த ஆறும் உடலுக்கு நன்மை தருவது போல இதன் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் கூறப்படும் ஆறு உறுதி பொருட்களும் உயிருக்கு நன்மை செய்தலின் இது பெயர் பெற்றதுதான் ஏழாதி. அப்ப ஏலத்தை முதன்மையா கொண்டு கொள்ளான் கொலை புரியான் பொய்யான் பிறர் மனை மேல் செல்லான் சிறியார் இனம் சேரான் சொல்லும் மறையில் செவிலியன் தீ சொற்கன் மூக்கை இறையூர் பெரியார் கிவை. ஆறு பேர் வரும் பாருல, ஓகேவா? கடைசியாக கைநில, இதன் ஆசிரியர் இதன் ஆரியர் புள்ளங்கடனார். இதன் ஆசிரியர் யாரு? புள்ளங்கடனான் புள்ளங்காடனார். இதன் கண் 45 பாடல்கள் உள்ளன கைநில, அவை திணை அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளன. காந்தல் பூவினை புகை என்று கருதி களிர் ஒன்று தன் கூட்டத்தை நோக்கி ஓடுகிறதா, காந்தல் அரும்புகை என்று கதவேலம் ஏந்தல் மறுப்பிடை கை வைத்து இன்னன் நோக்கி பாய்ந்திலும் தோடும் பயமலை நன்னாடா என்ற மேற்கோள் இடம்பெற்ற. பொருள் பாகுபாடு இவற்றில் ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமாலை 150, திணைமொழி 50, கைநிலை கார் 40 எனும் ஆறும் இந்த 18 நூல்ல ஆறும் அகப்பொருள் பற்றியன. களவழி 40 மட்டும் பொருள் பருகி பற்றியது. ஏனைய 11 நீதி நூல் பற்றியது. மீண்டும் சொல்றேன், ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமாலை 150, திணைமாலை 50, கைநில இல்லையா, இந்த ஆறுமே என்னவா? கார் 40 என ஆறும் அகப்பொருள் பற்றியது. களவழி 40 மட்டும் புறப்பொருள் பற்றியது. நீதி 11 நீதி நூல், ஓகேங்களா? ஏத்தியூர்ல இதுவரை இருக்கட்டும், புரியுதுங்களா? 17 கீழ் சங்கம் அறிவிய காலம் நான் பார்த்திருக்கிறோம், சங்க இலக்கியத்தோட சிறப்பு நான் பார்த்திருக்கிறோம், புரியுதா? சங்கம் அறிவிய காலத்துல 18 நூல்களை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஏத்தியூர்ல நம்ம பார்ப்போம். இப்ப நாம என்ன பண்ணலாம், அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு 9th யூனிட்டுக்கு போவோம்.